ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மராட்டி கப்பல். இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு சூப்பரான பிளேஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் என்னப்பா ஊர் ஊராக சுற்றுறீங்க, எங்களால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சென்னையை தாண்டி வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நாங்கள் சென்னையிலேருந்து குவிக்காக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீக்கெண்ட் கெட்டவேஸ் காமிக்க போகிறோங்க. இந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற இடம் சென்னைக்கு மிக அருகில் உள்ள ஈசிஆரில் இருக்கிற விஜிபி மரைன் கிங்டம். இந்த விஜிபி மரைன் கிங்டம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர் அக்வேரியம். கேட்கும் போதே செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஆல்ரெடி இந்த விஜிபி மரைன் கிங்டம் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வ்ளாக்ஸ் பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் என்ன புதுசாக பார்க்க போகிறோன்னா, இந்த அக்வேரியமில் வந்திருக்கிற புது புது அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்கூபா டைவிங், அண்டர் வாட்டர் கேண்டில் லைட் டின்னர், அண்ட் சர்ப்ரைஸ் பார்ட்டி ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எல்லா ஆடியன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு எங்களோட ஒர்க் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் தாண்டி மஸ்ட் விசிட் பிளேசஸ் எல்லாம் காமிக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலோ இல்லை சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலோ மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை ஈசிஆரில் இருக்கிற இஞ்சம்பாக்கமில் தாங்க இருக்குது. பக்கத்தில் இருக்கிற விஜிபி ஸ்னோ கிங்டமில் நீங்கள் 20 ரூபீஸ் கொடுத்து வண்டியை பார்க் பண்ணிட்டு இங்கே வந்துடலாம். சூப்பராக ஆட்டோமேட்டிக் டோர்லாம் வச்சு உள்ளே போன உடனே ஏசி காற்று சும்மா குழு குழுன்னு இருக்குங்க. இந்த ஃபீலிங் சென்னை மக்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நம்ம உள்ளே போனதும் ரிசப்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும். க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண இங்கே டிக்கெட் கவுண்டர்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் க்யூ அவாய்ட் பண்ணணும்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிடலாம். ஒரு டிக்கெட்க்கு அடல்ட்க்கு 650 ரூபீஸ் அண்ட் கிட்ஸ்க்கு 550 ரூபீஸ்னு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தாண்டி இந்த டிக்கெட் அமௌண்ட்ஸை வச்சு தான் இங்கே இருக்கிற எல்லா ஃபிஷர்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுறதுனால இவ்வளோ கொடுக்கறது வேர்த்துன்னு தாங்க நாங்கள் சொல்லுவோம். டிக்கெட் கவுண்டர்லேயே காம்போ ஆஃபர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ட்ரன்ஸில் வந்த உடனே ஆன்லைன் டிக்கெட்ஸ்க்காக தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிங்க இல்லையா, அதை ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கார்டை வச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வீக் டேஸில் 9:30 to 7:30 அண்ட் வீக்கெண்ட்ஸில் 9 to 8 PM வரைக்கும் இந்த பிளேஸ் ஓப்பனில் இருக்குங்க. அண்ட் இது இண்டோர் ஃபெசிலிட்டிங்கிறதுனால நீங்கள் சீசன் பார்க்காம எப்போ வேணாலும் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் வீக்கெண்ட்ஸ்க்கு பதில் வீக் டேஸில் வர ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் க்ரௌட் கம்மியாக இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ மர்மேட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துட்டு நீங்கள் இந்த இடத்தையும் விசிட் பண்ணிக்கோங்க. இந்த மெரைன் கிங்டமில் ரெயின் ஃபாரஸ்ட், கார்ஜ், மேங்க்ரோவ், கோஸ்டல், டீப் ஓஷன்னு மொத்தம் 5 different ஜோன்ஸ் இருக்குங்க. இப்போ உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜோன் ரெயின் ஃபாரஸ்ட். பொதுவாக ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாஸை தாங்க ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல வாழக்கூடிய ஃபிஷஸை தான் இங்கே வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போனதும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்கங்க. இதை நீங்கள் வேணும்னா எக்ஸிட் ஆகி வெளியில் போகும்போது ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வாங்கிக்கலாம். ஸோ இங்கே உள்ளே வந்த உடனே இந்த ஷார்க் வாய் மாதிரி ஒன்று சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஷார்க்கோட பல்லு வந்துட்டு ரொம்ப விசித்திரமான இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோஸ் இருக்கும். இப்போ இந்த ரோ வந்துட்டு உடஞ்சி இப்படி கீழே விழுந்துச்சுன்னா அடுத்தது இந்த ரோ வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி அதிகபட்சமாக ஒரு ஷார்க்குக்கு 30 ரோஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்பிலியபிள் இல்லை, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இதை தாண்டி உள்ளே போனால் அலிகேட்டர் கார், ஜீப்ரா தலாப்பியா, பாப்ஸ்னு நிறைய அரிய வகையான ஃபிஷஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த செக்ஷனில் இருக்கிற நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் அமேசான் அண்ட் காங்கோ ரிவர்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே நமக்கு நேச்சுரல் ஃபீல் வரணுங்கிறதுக்காக செட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக சிச்லிட் வெரைட்டிஸ். கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் இங்கே லாப்ஸ்டர்ஸ், ஏஞ்சல் ஃபிஷஸ்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஏஞ்சல் ஃபிஷஸ் பார்த்த உடனே நம்ம சின்ன வயசில் வீட்டில் வளர்த்த மெமரிஸ் தாங்க ஞாபகம் வருது. ஏஞ்சல் ஃபிஷ் மட்டும் பொசுக்கு பொசுக்குன்னு சேர்த்து போயிடும். பட் இங்கே பெரிய சைஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே இன்னும் ஃபன் எலிமெண்ட் ஆட் பண்ணுறதுக்காக டேங்க்குள்ளேயே நம்ம போய் ஃபிஷஸை இன்னும் க்ளோஸாக பார்க்குற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி வளர்ந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக ரெயின் ஃபாரஸ்ட் செக்ஷனில் நம்ம மீர்கேட்ஸ் பார்ப்போங்க. இந்த மீர்கேட் சவுத் ஆப்பிரிக்கா ரீஜனை சேர்ந்தது. அண்ட் இது ரொம்ப கியூரியஸான கிரியேச்சர்னால இதை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது.
அடுத்து நம்ம பார்க்க போற செக்ஷன் கார்ஜ். வேகமாக ஓடுற நதினால மண் அரிக்கப்பட்டு சைடில் கேனியன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்குங்க. இந்த இடத்துக்கு தான் கார்ஜ்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆந்திராவில் இருக்க கந்தி கோட்டாவை சொல்லலாம். இந்த மாதிரி இடங்களில் எந்த மாதிரி ஃபிஷஸ் இருக்குன்றதை நம்ம போய் பார்க்கலாம். இங்கே கொய் ஃபிஷஸ், ஆஸ்கர், ஃப்ளார் ஹான் ஃபிஷஸ், கௌரமி, சில்வர் ஷார்க்னு நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கங்க. இதை தாண்டி இங்கே ஸ்டிங் ரேஸும் இருக்குது. இந்த ஸ்டிங் ரேஸ் ரொம்ப பீப்புள் ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்ஷுங்க. நிறைய இடத்துல ஸ்கூபா டைவிங் ஆர் ஸ்நார்க்லிங் பண்ணும்போது பீப்புளோட சூப்பராகவே இது இன்ட்ராக்ட் பண்ணும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது மேங்க்ரோவ் செக்ஷன். மேங்க்ரோவ்னா உங்களுக்கே தெரியுங்க, சதுப்பு நிலம். ஸோ இங்கே ஆர்ச்சர் ஃபிஷ், கிரீன் க்ரோமைட், பஃபர் ஃபிஷ்னு நிறைய டைப்ஸ் பார்க்கலாம். ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் கார்ஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த செக்ஷன் கொஞ்சம் சின்னதாகவே தான் இருக்கு. அடுத்து நம்ம கோஸ்டல் ஜோனுக்குள்ளே போக போகிறோம். அதாவது கடல் நீர் நிலத்தோடையோ இல்லை ஆத்தோடையோ கலக்கிற இடம் தான் கோஸ்டல்னு நம்ம சொல்லுவோம். மற்ற ஜோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கோஸ்டல் ஜோன் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. இந்த ஜோன் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் உங்களால் நிறைய ரேர் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸும் இங்கே பார்க்க முடியும். இந்த பஃபர் ஃபிஷ் செல்ஃப் டிஃபென்ஸில் மாஸ்டர்னு தாங்க சொல்லணும். இதோட பாடியில் நேச்சுரலாகவே நிறைய ஸ்பைக்ஸ் இருக்கும். இது மற்ற ஃபிஷஸை விட ரொம்ப ஏர்லியாகவே எனிமேஸை டிடெக்ட் பண்ணி தன்னை ஒரு பலூன் போல் ஆக்கிக்கிட்டு தன்னை சுற்றி ஃபுல்லாக முள் மாதிரி பாடி ஷேப்பை மாற்றிக்கோங்க. ஸோ இதோட ப்ரிடேட்டர்ஸ்னால இது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டில் இது உங்களுக்கு புது ஃபேக்ட் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம லயன் ஃபிஷ், அப்புறம் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச க்ளவுன் ஃபிஷஸ்லாம் பார்த்துட்டு கோஸ்டல் ஏரியாவோட ஃபைனல் செக்ஷன் நோக்கி போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எலக்ட்ரிக் ஈல். தலைவன் அப்படியே போதையில் போகிற மாதிரியே போனாலும் இவனால் 600 வோல்ட்ஸ் அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை க்ரியேட் பண்ண முடியுங்க. இதனால் நமக்கு உயிரெலாம் போகாது, பட் லைட்டாக ஷாக் அடித்த ஃபீலிங் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கோஸ்டல் சிங்கரே, ஆக்டோபஸ்லாம் பார்த்துட்டு இன்னும் உள்ளே போனால் இங்கே மக்கள் கூட என்கேஜ் பண்ணுற மாதிரி டச் பூல்னு ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் ஸ்டார் ஃபிஷஸ்லாம் தொட்டு பார்க்கலாம், ஜாலியாகவே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபன்னியாக நீங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஃபைனல் செக்ஷனான டீப் ஓஷன் செக்ஷனுக்கு போயிடலாம். இந்த டீப் ஓஷன் செக்ஷனில் தான் நம்மளுடைய ஹைலைட்டான அண்டர் வாட்டர் டனல் இருக்குங்க. இந்த அண்டர் வாட்டர் டனல் 70 meters லென்த்தில் இருக்கு அண்ட் இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் சீ த்ரூ அக்வேரியம். நம்ம துபாய், சிங்கப்பூர்லாம் போக வேண்டாங்க, நம்ம சென்னையிலேயே இந்த அண்டர் வாட்டர் டன்னல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் 650 ரூபா கொடுத்தா போதும், குழு குழுன்னு ஏசியில் ஜம்முன்னு வந்து பார்த்துட்டு போனாங்க. சென்னையில் எதுவும் சுற்றி பார்க்கலன்னுலாம் சொல்லாதீங்க, ஃபஸ்ட்டு லோக்கல் டூரிசமாக ப்ரொமோட் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தால் இந்த டன்னல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை எங்களுக்கும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து படிச்சுக்கிறோம். இந்த டன்னலுக்குள்ளே உங்களால் ஜயண்ட் ட்ரவாலி, பிளாக் டிப் ஷார்க், புல்ஹெட் ஷார்க், மேண்டாரேஸ்னு நடுக்கடல்ல மட்டுமே வாழக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸை பார்க்க முடியுங்க. இது மட்டும் இல்லாம இங்க ஸ்கூபா டைவிங் கூட ப்ரொவைட் பண்றாங்க. இதோட ரேட்ஸ் லைட்டா ஃப்ளக்சுவேட் ஆகுறதுனால நீங்க இங்க காண்டாக்ட் பண்ணி என்கொயர் பண்ணிக்கோங்க, பட் ஆவரேஜா 4000 rupees கிட்ட வரும். மக்களே, ஒரு சின்ன அறிவிப்பு, இந்த இடத்துல அங்கங்க நிறைய டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கொண்டு வர டிஸ்போசபிள் ஐட்டம்ஸை இந்த டஸ்ட்பின்குள்ளே போட்டுருங்க. இந்த அண்டர் வாட்டர் டன்னல்லேருந்து வெளியே வந்த உடனே ஒரு சின்ன ஸ்நாக் ஷாப் இருக்கும். இங்கே நீங்கள் பாப்கார்ன், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அப்படியே ரைட் சைடில் ஒரு ரூம் உள்ளே போகுங்க. இங்கே இருக்கிறது தான் மெயின் டேங்க். இந்த மெயின் டேங்க்கில் டெய்லி காலையில் 10 மணிக்கும் ஈவினிங் 4 மணிக்கும் லைஃப் ஃபீடிங் பண்ணுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த ரூமில் தான் டெய்லி நைட் 8 o'clock அப்புறம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீப் ஓஷன் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் ஆர் நார்மல் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் இங்கே ப்ரையராக புக் பண்ணிட்டு வந்துக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே சர்ப்ரைஸ் பார்ட்டிஸ் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சுவினியர் ஷாப் இருக்குது. இங்கே கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி டால்ஸ், கேப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக கேஃபிட்டேரியாவும் இருக்குங்க. ஸோ உள்ளே வந்தால் கம்ப்ளீட்டாக எல்லா 5 sections பொறுமையாக பார்த்துட்டு போக ஒரு 3 to 4 hours ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களோட சேர்ந்து இந்த விஜிபி மரன் கிங்டம் செமையாக என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச செக்ஷன் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீப் ஓஷன் தாங்க. இதையும் தாண்டி லைவ் ஃபீடிங் பண்ண சில சீன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாமே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களால் சிங்கப்பூர், துபாய் அங்கெல்லாம் போயிட்டு அண்டர் வாட்டர் அக்வேரியமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வருத்தப்படாதீங்க. நம்ம ஈசிஆரில் இருக்கிற இந்த விஜிபி மரன் கிங்டமுக்கு டெஃபினட்டாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இது எந்த விதத்துலேயும் குறைஞ்சது கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியாவோடைய
ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர் அக்வேரியம் இங்கே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் கொடுக்காது. இங்கே வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த செக்ஷன் பிடிச்சிது, எங்களுக்கு வந்து டீ போர்ஷன் செக்ஷன் பிடிச்சிது, உங்களுக்கு எந்த செக்ஷன் பிடிச்சதுன்றத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் நாங்கள் ட்ராவல் போயிருப்போம், அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த சுவாரஸ்யமான இடத்துல சந்திக்கிறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் மெரகி கப்பல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. எக்ஸ்பீரியன்ஸ் த வண்டர், மேக் மெமரிஸ்.